திரு ஸ்ரீகாந்த், எப்படி பார்க்குறீங்க, எந்த இடத்துல தவற விட்டுருக்குதா நினைக்கிறீங்க? சார், இந்த ஒலிம்பிக்ன்றது வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குமே ஒரு கனவு, கோச்சஸ்க்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் அத்லீட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போட்டு ஒரு 12 இயர்ஸ்லேருந்து சின்ன வயசுலேருந்து ஒருத்தரை வந்து ஒரு எலிட் அத்லீட்டு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இன்னொன்று, போகத் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சாதாரண ஃபேமிலி கிடையாது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் அத்லீட் கிடையாது. அவங்க அப்பா ஒரு நேஷ்னல் பிளேயரு, அவங்க அக்கா அதை விட ஒரு பெஸ்ட்டு பிளேயரு. ஸோ இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டு, லோட் மானிட்டரிங்கு, இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம். இந்த தங்கல் படம் கூட இவங்க ஃபேமிலி, இவங்களோட ஃபேமிலி வச்சு எடுத்த ஸ்டோரி தான் அது. ஸோ அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு இந்த நிலைமைக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, இந்தியாவோட சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சார். நீங்கள் அவரோட கோச் எடுத்தீங்க அப்படின்னா ஹங்கேரி பெஸ்ட் கோச்சு, அவங்களோட சயின்ஸ் டீமு. நார்மலாக நம்மளோட ஸ்ட்ராங்கான ஒரு டீமை வச்சுட்டு அவங்களால வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றது வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏதோ வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது அந்த இடத்துல, பொலிட்டிக்கல் ப்ரெஷரா, அல்லது சயின்ஸ் டீம் ஏதாவது வந்து இவங்களை ஏதாவது மேனிப்புலேட் பண்ணலாங்களா? இல்லை, நான் நார்மலாகவே கேட்குறேன், ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லை ஒரு ப்ரெஷரான ஒரு மைண்டில் அவங்க விளையாண்டுருந்தாங்கன்னா நேற்றே அவங்க தோல்வியை சந்திச்சிருக்கலாம். ஆனால் நேற்று அவங்க செஞ்சதெல்லாம் ஒரு ஒரு இமாலய ஒரு சாதனையாக தான் பார்க்க முடியும். அப்போ நேற்று செய்ய முடிஞ்சவங்களுக்கு இன்னைக்கு செய்ய முடியலன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு மைண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். ப்ரெஷரைஸ்டான மைண்டும் இருக்குது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா போக ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க். ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃபைட்டே வந்து ஜாப்பனீஸோட வேர்ல்டு ரேங்கிங்கில் ஒன்று, ஸோ அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த டீம் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. ஸோ அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜை கிளியர் பண்ணும்போது அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இஷ்யூஸ் கூட அந்த இடத்துல போயிருக்கலாம் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். இன்கேஸ் ஒரு பவுட் முடியுது, ஸோ வெயிட்டை கம்மி பண்ண முடியாத ஒரு மெடிசின்ஸை நம்ம கொடுக்கலாம். வெயிட்டை கம்மி பண்ண முடியாத ஒரு ஒரு மெடிசின்ஸையும் நம்ம ஒரு ஒரு இதையும் நம்ம கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அது மாதிரி கூட ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 100 கிராம்ஸ் வந்து வெயிட் வந்து அஸ் அ கோச் 2.5 kg வரைக்கும் அலவுட் சார். இப்போ ஒரு பாடி வெயிட் இருக்குது அப்படின்னா டாலரன்ஸ் வந்து 5 kg வரைக்கும் வந்து ஒலிம்பிக் கவுன்சிலில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த 5%க்கு மேலே இருந்தது அப்படின்னா எங்களோட ஜூடோ கேமில் வந்து ரேண்டம் வெயிட்டுன்னு ஒன்று போடுறாங்க சார். இப்போது எங்களுக்கு மேட்சுக்கு வந்து நாளைக்கு மேட்ச்னா இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் வெயிட் பண்ணணும், அதே மாதிரி நாளைக்கு காலையில் ரேண்டம் வெயிட் நாங்கள் காமிக்கணும். இப்போ நிறைய பேர் வெயிட் கம்மி பண்ணுறதுனால டயர்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜூடோவில் முன்னாடியே வெயிட் போட்டுருவாங்க. காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா அலவன்ஸ் வந்து 2.5 kg வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ 2.5 kg, தட் இஸ் 5%, 50 kgனா 2.5 kg, ஒரு ஒரு கேட்டகரிக்கு வந்து அந்த 5% வந்து மாறும். இப்போ அடுத்த நாள் காலையில் போகும்போது நான் திருப்பி ரேண்டம் வெயிட் வந்து அங்கே காமிக்கணும், ரேண்டம் சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. அதில் 2.5%க்கு மேலே யார் இருந்தாலும் அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா 2.5 kg போகிறதுக்கு வந்து 2.5 kg வரைக்கும் அவங்களால வெயிட் வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதில் 100 கிராம்ஸ் வந்து ஏன் கம்மி பண்ண முடியல அப்படின்றது வந்து இங்கே நான் எனக்கு வந்து அது ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருக்கு. ஏதாவது பின்னணியில் சந்தேகம் உங்களுக்கு? சந்தேகம் இருக்கு எனக்கு. ஓகே சார், நம்ம கிராஸ் ரூட் லெவலில் இருந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் சார். இப்போ நம்ம ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர டேலண்ட் கிரியேஷன் பண்ணுறது கிடையாது. எங்கேயாவது டேலண்ட் இருக்கா, ஏதாவது கோச்சஸ் வந்து நல்ல பசங்களை ரெடி பண்ணி வச்சுருக்கானா, அவனை நம்ம எஸ்டிடியில் போட்டுப்போம், சாயில் போட்டுப்போம், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லேயே போட்டுப்போம் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணுறமே தவிர கிராஸ் ரூட் லெவலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கிடையாது, அவங்கள கிரியேட் பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ் அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டோப்பிங். ஸோ நம்ம நேஷனலுக்குள்ளே நடக்கிற கண்டஸ்ட்டில் டோப்பிங்கில் வந்து நம்ம ரொம்ப போராக இருக்கும் சார். இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆன்டி டோப்பிங் கமிட்டி இருக்குது, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா நேஷனல் கண்டஸ்ட்டுக்கு வந்து பசங்க டோப் பண்ணுறாங்க, ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நார்மல் ஒரு நேஷனல் டோர்னமெண்ட் நீங்கள் நேரு ஸ்டேடியமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டாய்லெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெராய்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஆன்டி டோப்பிங் டெஸ்ட் நம்ம எடுக்கிறது கிடையாது. இப்போ தான் அதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃப்ராட் இருக்கும். ஸோ மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஏஜை ஃப்ராட் பண்ணுவாங்க, சப் ஜூனியர்ஸ் கிட்ட வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. திருப்பி அவன் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் இருப்பான், ஏஷியன் கேம்ஸில் இருப்பான், காமன்வெல்த்தில் இருப்பான். நம்ம பசங்க வந்து உண்மையாகவே டேலண்டட் ஸ்கில் இருக்கிற பையன் என்ன பண்ணுவானா, டிமோட்டிவேட் ஆகி போயிடறான். 18 இயர்ஸ் அபோவ் தான் வந்து அவன் எலிட் அத்லீட்டாக கன்வெர்ட் ஆக முடியும். இவன் ஜூனியர் லெவல் சீனியர் லெவல் கண்டெஸ்ட் கிட்ட இவன் இந்த ஜூனியர் போய் கண்டெஸ்ட் பண்ணும்போது அவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆகும்போது டிமோட்டிவேட் ஆகி கேமையை விட்டு வெளியே போயிடறான். அதுக்கடுத்தது அசோசியேஷன். அசோசியேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம ஸ்டேட்டில் அத்லெட்டிக் அசோசியேஷனில் நம்ம பொண்ணு ஒன்று கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா
பிரசிடெண்ட்டோ செக்ரட்டரியோ இ வில் பி த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து நமக்கு அதை சஜஸ்ட் பண்ணியிருந்தது சார். இன்னும் நம்ம ஸ்டேட்ல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா அப்படின்னா இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ல எல்லாருமே வந்து இந்த பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறவங்க தான் இன்னுமே வந்து அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட்லயே நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே லோயர் லெவல்ல இப்படி இருக்கு அப்படின்னா நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல யோசிச்சு பாருங்க, நேஷனல் லெவல்ல யோசிச்சு பாருங்க. அப்ப கண்டிப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல என்னோட இன்ஃபுளுயன்ஸ் கண்டிப்பா என்னால ப்ரெஷர் கொடுக்க முடியும். சாதாரண ஒரு கோச் வந்து யாரை பண்றதுன்றதை டிசைட் பண்றாங்க சார். சாம்பிள் சிம்பிள், நம்ம டோப் சாம்பிள் இருக்கு பாத்தீங்களா, பிளட் சாம்பிள் ஒரிஜினல் அத்லீட்டோட சாம்பிளை கொடுக்காம டூப்ளிகேட் சாம்பிளை கொடுத்து அனுப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு நல்ல அத்லீட்டோட லைஃப் க்ளோஸ். அது மாதிரி எக்கச்சக்கமான அத்லீட் வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்காங்க இன்டர்நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல். இது எல்லாத்தையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஷுர்லி நம்ம வந்து ஃபியூச்சரில் ஒலிம்பிக்ஸை தைரியமாக எல்லா ஈவெண்ட்லேயும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 33 ஈவெண்ட் ஒலிம்பிக்கில் நம்ம 18 ஈவெண்ட் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணுறோம். நியர்லி 50% தான் நம்மளால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. அதுக்கு மேலே பண்ண முடியல. ஏன் அந்த கேம் ஒலிம்பிக்ஸில் என்னென்ன கேம் இருக்குன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம், ரீச் பண்ண போகிறோம் பேரண்ட்ஸ் மத்தியில், ஸ்கூல் எஜுகேஷனில், ஹையர் எஜுகேஷனில். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம போட்டு ஒரு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஃபியூச்சரில் நம்மளால் பண்ண முடியும். இன்னொன்று ஒரு இன்னொரு ட்ராபேக்ஸ் என்னென்னா சார், நம்ம கோச்சஸ்க்கு வந்து இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் கோச்சஸை ஹையர் பண்ணுறோம். ஏன் அப்போ இந்தியன் கோச்சஸ்க்கு வந்து நாலேஜ் இல்லையா, ஒரு க்வெஸ்சன் வருதுங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா திருப்பி நம்ம இன்னும் இன் ஃபியூச்சரில் நம்ம மெடல் பண்ணுறோம் அப்படின்னா சவுத்தில் இருந்து தான் டாப் மெடலிஸ்ட் வருவாங்க, நார்த்தில் வராது. ஏன்னா இந்தி ஒரு லாங்குவேஜ், இந்தி இஷ்யூஸ்னால நிறைய கோச்சஸோட நாலேஜ் வந்து டீக்ரேட் ஆகுது சார். இது லாங்குவேஜ் இஷ்யூஸில் நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. பொலிட்டிக்கலாக இதை நம்ம பார்க்கலனா நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ், ரிசர்ச் புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. நிறைய பப்ளிஷர்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும்போது நம்ம சைட்லேருந்து ரிசர்ச் வந்து ரொம்ப போராக இருக்கும். வெளியில் நான் இங்கேருந்து நம்மளால் ஒரு டேட்டாஸ் வந்து ஒரு கலெக்ட் பண்ண முடியல, கிராஃப் கிரியேட் பண்ண முடியல, இத்தனை வருஷம் நம்ம என்ன மெடல் பண்ணோம், அந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ரிசர்ச்சில் நம்ம போராக இருக்கும். ஸோ அப்போ லாங்குவேஜில் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக முடியும். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா ஃபாரின் கோச்சஸ், ஃபாரின் சயின்டிஸ்ட்டு, ஃபாரின் ஃபிசியாலஜிஸ்ட்டு இவங்களெல்லாம் தான் நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர நம்ம யாரையுமே கிரியேட் பண்ண முடியாது. ஓகே.